సో హలో వ్యూవర్స్, మేనేజ్మెంట్ కౌన్సిలింగ్ అనే షెడ్యూల్స్ వందరుచు. మేనేజ్మెంట్ కౌన్సిలింగ్ పార్టీ 11th January స్టార్ట్ ఆగుద, మండే మధ్య 2 మణికి స్టార్ట్ ఆగుద. సో మొదలు 2023 పేరు కూప్ట్రుకాంగ. దెన్ సెకండ్ డే కౌన్సిలింగ్ పార్ట్టీ 3 సెషన్ నడకదు, థర్డ్ డే 3 సెషన్ నడకదు. ஸோ இதில் எல்லாருமே வரலாம், யாரெல்லாம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி ரேங்க் வரலும் கூப்பிட்ருக்காங்க, 113 மார்க் வரலும் கூப்பிட்ருக்காங்க. வேகன்சி பொசிஷன் பட் ஸ்டில் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரவுண்ட் 2க்கான வேகன்சி பொசிஷன். ஸோ டே 1 வந்து மொத்தம் 2360 பேர் கூப்பிட்ருக்காங்க. டே 2 12ஆம் தேதி வந்து காலைல 9 மணிக்கு 2361 4381 கூப்பிட்ருக்காங்க. தென் செகண்ட் பேட்சில் வந்து 4382 6418 கூப்பிட்ருக்காங்க. தேர்டு இதில் வந்து 6419 8470 வரலும் கூப்பிட்ருக்காங்க. தென் 9 மணிக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை 13ஆம் தேதி ஸோ 8471 10707 தென் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா 10708 12712 தேர்டு பேட்ச் வந்து 12713 14276 வரலும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ எல்லாரையுமே வந்து கூப்பிட்டாங்க. அதே லொக்கேஷன் தான், நோ சேஞ்ச் இன் தி லொக்கேஷன், நேரு அவுடோர் ஸ்டேடியம் மட்டும்தான். ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் யார் யாரெல்லாம் அலாட்மெண்ட் வாங்கி ஜாயின் பண்ணலையோ அவங்க வந்து அந்த பெனால்ட்டி பே பண்ணால் தான் ரவுண்ட் 2ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ வந்து ஜாயின் பண்ணவங்க அந்த போனோஃபைல் லெட்டரை கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஜாயின் பண்ண அட்டன் பண்ண முடியும். ஓகே, அந்தந்த ஸ்லாட்டில் வந்தால் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ரீ அலாட்மெண்ட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஜாயின் பண்ணவங்க கூட தான் ரீ அலாட்மெண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் ஃபேஸில் சீட் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணாதவங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் கிடைக்காது. ஓகே, தென் இஃப் காலேஜை ஜாயின் பண்ணவங்க அட்மிஷன் ஸ்லிப்பு, ஃபீஸ் ரிசிப்ட், போனஃபைட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொண்டு வரணும். தென் டிடிக்கான ரூபா 10000 செலெக்ஷன் கமிட்டி, செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10 பேபிள் அட் சென்னையில் நீங்கள் கொண்டு வரணும். இப்போ அதாவது இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணாதவங்க மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கில் ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணுறவங்க 1000 தான் டிடிக்கு கொண்டு வரணும். அவங்க கொண்டு வர வேண்டியது யூஜி மார்க்ஷீட், யூஜி அட்மிட் கார்டு, 10th, 12th, 11th டிசி, தென் வந்து மைனாரிட்டி கவுன்சிலிங் வரவங்க அந்த மைனாரிட்டி ரிசர்வேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஓகே, வேறு கோர்ஸ் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் தவிர்த்து வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களும் போனஃபைட் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். ஓகேங்களா, தென் வந்து மோரலஸ் மற்றெல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ வந்து ஃபேஸ் 1ல கால் பண்ணி சீட் எக்ஸாம் தான், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மொபைல் ஃபோன்ஸ் அலோட் கிடையாது, உங்கள் சீட் அலோட் கேட்டால் 1 lakh ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் காலையே அதை பே பண்ணிக்கலாம், தென் வில் கெட் த ரிசிப்டை. ஸோ டிமாண்ட் ட்ராஃப் வந்து செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10ங்கிற பேரில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 செலக்ட், சீட் செலக்ட் பண்ணால் 1 லட்சம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவுன்சிலிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11th மண்டே 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், உள்ளே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.